டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனின் சேர்மங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து வாட்டர் நீர் நீர்னுடைய மூலக்கூடிய பாடு ஹச் டுஓ இந்த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் இஸ் ஹஜ் டுஓ எத்து கிரஸ்டில் வந்து நியர்லி செவன்ட்டி பெர்சன்டேஜ் வந்து என்ன இருக்குன்னா இட் இஸ் சரவுண்டட் பை வாட்டர் நம்ம தெரியும் நம்ம வந்து பூமியில் வந்து கடல் பரப்பு வந்து ரொம்ப அதிகம் அதனால வந்து எர்த் சர்ஃபேஸில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது புவியின் மேற்பரப்பில் எழுபது சதவீதம் நீரால் ஆனது அதே மாதிரி ஹியூமன் பாடியில் வந்து என்னென்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது மனித உடலில் அறுபத்தஞ்சி சதவீதம் வந்து நீர் இருக்குது இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர் வந்து தெரியும் இட் இஸ் அ வாலடைலுக்கு அமௌண்ட் எளிதில் ஆவியாக கூடிய ஒரு நீர்மமாக வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ஹஜ் டூ இருக்குல்லையே அந்த ஹஜ் டூ வந்து ஒரு ஹச்டுவோ மாலிகுளுக்கும் இன்னொரு ஹச்ஓ மாலிக்களுக்கு நடுவில் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும் அது வாட் இஸ் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அந்த மாலிகுளுக்கு பாண்டு தானே வந்து இன்ட்ராமாலிக்குலர் ரெண்டு டிஃப்ரெண்ட் மாலிகளுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா வந்து இன்டர் மாலிகுலர் ஒரே மூலக்கூறுக்கு உள்ளேயே ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்பட்டால் அது மூலக்கூறுக்கு உள்ளே ஹைட்ரஜன் பிணைப்பு ரெண்டு வெவ்வேறு நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்பட்டால் அது வந்து மூலக்கூறுக்கு இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு அது ஒரு வாட்ரு மாலிகளுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகளுக்கும் நடுவில் என்ன இருக்கும்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் மூலக்கூறுக்கு இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படும் அது ஒரு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா டெட்ராஹ்லாம் நாலு ஹைட்ரஜன் வந்து சரவுண்ட் இருக்கும் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா ஒரு ஆக்சிஜன் அணுவானது நான்கு ஹைட்ரஜன் அணுக்களால் சூழப்பட்டிருக்கும் டெட்ராஹ்டலாக அதனால் வந்து வாட்ரு வந்து அந்த ஹஜோ வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து லிக்யூட் அது வந்து அதனுடைய இயற்பியல் நிலைமை வந்து நீர்ம நிலையாக உள்ளது அதனால் நீர் ஹஜோ வந்து எதுக்கு நீர்ம நிலையில் இருக்குது நீர் ஏன் நீர் நிலையில் உள்ளது வாட்டர் இஸ் இன் லிக்யூட் ஸ்டேட் ஒய் அப்படின்னு கேட்டால் டியூ டூ தி பிரசன்ஸ் ஆஃப் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லணும் மூலக்கூறுக்கு இடையே ஹைட்ரஜன் பண்ணிக்குன்னு சொல்லணும் இதனுடைய ஹை பாய்லிங் பாயிண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் அதிகமான கொதிநிலை ஒரே நிலை ரெண்டுக்குமே என்ன காரணம்னா அதே இப்போ நம்ம சொன்னால் வந்து இன்டர் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ஏன்னா பாயிலிங் அப்படிங்கிறது ஒரு லிக்யூடை வந்து எதாவது மாற்றுறேன்னா வேப்பராக மாத்துறது அப்போ லிக்குடை வேப்பராக மாற்றணும்னா அந்த ரெண்டு மாலுக்களின் நடுவில் பாண்ட் என்ன செய்யணும் பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம எனர்ஜியை கொடுக்கணும் இரண்டு இடையே உள்ள பிணைப்பை உடைப்பதற்கு நம்ம ஆற்றலை கொடுக்கணும் இன்டர் மாலுக்குள்ள ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வீ ஹோ டு ஸ்பெண்ட் எலாட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒரு மூலக்கூறுக்கும் இன்னொரு மூலக்கூறுக்கும் நடுவே மூலக்கூருடைய ஹைட்ரஜன் பிணைப்பு வலிமையாக இருப்பதால் அதை உடைப்பதற்கு நம்ம ஆற்றல் அதிகமாக செலவழிக்கிறதுனால இதோடய கொதிநிலை வந்து அதிகமாக இருக்குது எந்த காம்பவுண்டியிலேயுமே மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்தது ஆனால் மூலக்கூறுக்கு இடையே ஹைரஜன் பணப்பு இருந்தால் அதனுடைய கொதிநிலை பாயிலிங் பாயிண்ட் வந்து இப்போ இருக்குன்னா அதிகமாக இருக்கும் ஸோ ஹை பாயிலிங் பாயிண்ட் ஹை ஃப்ரீஸிங் பாயிண்ட் ரெண்டுக்கும் என்ன காரணம்னா டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் நீரினுடைய அதிக கொதிநிலை உரைய நிலை ரெண்டுக்குமே எது காரணமாக இருக்குது அப்படின்னா மூலக்கூருடைய ஹைரிஜன் பனைப்பு வந்து காரணமாக இருக்குது இது வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அல்கலி மெட்டல்ஸ் வந்து போகிறோம் கார உலோகங்கள் அல்கலி மெட்டல்ஸ் எடுத்துருக்கிறோம் இந்த அல்கலி மெட்டல் எஸ்பெஷலி சோடியம் வந்து வாட்ரோட ரியாக்ட் பண்ணும்போது வெடிச்சு ரியாக்ட் பண்ணும் அதனால் இது வந்து ஒரு ஒரு டேஞ்சரஸான ரியாக்ஷன் அது சோடியத்தை வந்து தெரியாமல் கூட வாட்டர் பட்டால் கூட அது எக்ஸ்ப்ளோர்ட் தான் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணும் இப்போ சோடிய அல்கலி மெட்டல்ஸ் கார உலோகம்னு சொல்லுவோம் அல்கலி மெட்டல்ஸ் வந்து வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது மெட்டல் ஹைட்ராக்சைடு என்ன மெட்டலோ அந்த மெட்டலுடைய ஹைட்ராக்சைடு இப்போ ஏதாவதுக்கு எதாவது அல்கலி மெட்டல்ஸ் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ரிபீடியம் சீசியம் பிரான்சியம் வந்து ரேடியாக்டிவ் அதனால் அதை சொல்ல லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ரிபீடியம் சீசியம் இதெல்லாம் வந்து கார உலோகங்கள் இது வந்து நீருடன் வினைவிடும் போது வென் ரிய ரியாக்ட் வித் வாட்டர் தே ஃபார்ம் தே கரஸ்பாண்டிங் ஹைட்ராக்சைடு சோடியம் பொட்டா சோடியம் பொட்டாசியம் பொட்டா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் ப்ளஸ் என்ன கிடைக்கும்னா ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும் ஸோ என்ஏ ப்ளஸ் வாட்டர் மாலிக்குல் யூஸ் டூ என்ஏஓஹெச் சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டு வாட்டர் மாலிகளில் ஏன் போட்டிருக்கோம் ரெண்டு எண்ணியிருக்கு ரெண்டு ஓஹச் டூ எண்ணிய ஓஹச் இந்த டூ ஹச் வந்து எப்படி ஆயிடுதுன்னா ஹச் டூ அப்படின்னு ஆயிடுது இப்போ அல்கலி மெட்டல்ஸ் வென் ட்ரீட்டட் வித் வாட்டர் கிவ் மெட்டல் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹைரஜன் இப்போ சோடியம் போட்டால் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் அதே மாதிரி பொட்டாசியம் போட்டால் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் தென் அதே மாதிரி அல்கலைன் எர்த்து மெட்டல்ஸ் கார மண் உள்ளவங்களே அதெல்லாம் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பெர்லியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் கடைசியாக வரக்கூடிய ரேடியம் வந்து ரேடியாக்டிவ் பெர்லியம் மெக்னீஷியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் இதெல்லாம் ஆல்கலைன் எர்த்து மெட்டல்ஸ் நம்ம ஏன் ரேடியம் சொல்கிறேன்னா இந்த ரேடியாக்டிவ் மெட்டல்ஸை நான் விட்டுட்டு சொல்கிறேன் பெரலியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் இந்த ஆல்கலைன் எர்த்து மெட்டல்ஸ் அதாவது பீரியாடிக் டேவில் செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தனிமயர்சி அட்டம் நல்லா இரண்டாவது தொகுதியில் காணப்படக்கூடிய கார மண் உலோகங்கள் இது நீரோட வினைபுரியும்போது எதாவது கொடுக்குதுன்னா எப்படி கார உலோகங்கள் வினைபுரிச்சோ அதே மாதிரி கார மண் உலோகங்களும் அதனுடைய ஹைட்ராக்சைடு கொடுத்து ப்ளஸ் நீரை வந்து கொடுக்குது லைக் அல்கலி மெட்டல்ஸ்

இப்போ பேரியம் அதுக்கு வேலன்ஸ் வந்து டூ அதனால் எத்தனை ஓஹச் வேணும் ரெண்டு ஓகச் வேணும் அதனால் ரெண்டு வாட்டர் மாலிக்கல் எடுத்திருக்கோம் ரிமைனிங் ரெண்டு ஹச் வந்து எப்படி வந்திருக்குன்னா ஹச் டூவாக வந்திருக்கும் இப்போ அல்கலி மெட்டல்ஸும் எதை கொடுக்குது ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணுது ப்ளஸ் ஹைரஜன் லிபரேட் பண்ணுது அல்கலைன் எர்த்து மெட்டல்ஸும் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் அனுபது ஹைரஜனை வந்து லிபரேட் பண்ணுது கார உலோகங்கள் கார மண் உலோகங்கள் ரெண்டுமே வந்து கரஸ் அதனுடைய ஹைட்ராக்சைடை கொடுத்து ப்ளஸ் எதை வெளியிடுது ஹைட்ரஜனை வந்து வெளியிடுது இந்த ஹைட்ராக்சைட்ஸ் மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் வந்து என்ன இருக்குன்னு இந்த பேசிக் இன் நேச்சர் உலோக ஹைட்ராக்சைடு வந்து என்ன தன்மையுடையதாக இருக்குதுன்னா காரத்தன்மையுடையதாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா ரெண்டில் எதுக்கு வந்து பேசிக் நேச்சர் அதிகம் எதற்கு வந்து காரத்தன்மை அதிகம் கார கார காரமண் உலோகங்களான்னு பார்க்கும்போது கார உலோகங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்கும் காரமண் தனிமங்களுடைய ஹைட்ராக்சைடு காரத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் அதாவது அல்கலி மெட்டல்ஸோட ஹைட்ராக்சைடுக்கு வந்து பேசிக் நேச்சர் அதிகமாக இருக்கும் அல்கலின் எறுத்து மெட்டலோட ஹைட்ராக்சைடுக்கு வந்து பேசிக் நேச்சர் வந்து குறைவாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா வாட் இஸ் ஏ பேஸ் ஒரு காரம் அப்படின்னா என்னது வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது எது ஓகச் மைனஸ் அயான ஹைட்ராக்சைடு அயானம் கொடுக்குதோ அதை தான் நான் சொல்லணும்னா பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடை தரக்கூடியவை காரங்கள் தி சப்ஸ்டன்சஸ் விச் கிவ் ஹைட்ராக்சைடு அயான்ஸ் வென் டிசால்வ் இன் வாட்டர் அதை தான் நான் சொல்லணும் பேஸுன்னு சொல்கிறோம் காரங்கள்னு சொல்லி சொல்கிறோம் இந்த அல்கலி மெட்டல்ஸையும் அல்கலின் நெருத்து மெட்டல்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அல்கலி மெட்டல்ஸோட ஹைட்ராக்சைட்ஸை காட்டுலையும் அல்கலின் எடுத்து மெட்டல்ஸோடய ஹைட்ராக்சைட்ஸுக்கு சாலிபிலிட்டி வந்து குறைவாக இருக்குது கார உலகங்களின் ஹைட்ராக்சைடுகளை விட கார மண் உலகங்களுடைய ஹைட்ராக்சைடுகளுக்கு கரை வந்து குறைவாக இருக்குது தான் என்ன செய்ய முடியும்னா கரைதல் அப்படிங்கிற ஸ்பிலிட்டிங் அப்படி ஸ்பிலிட்டாகுது ஸ்பிளிட்டானால்தான் எதை கொடுக்க முடியும் ஹைட்ராக்சைடு வந்து கொடுக்க முடியும் அதனால் அல்கலி மெட்டல்ஸை காட்டிலையும் அல்கலின் எர்த்து மெட்டல்ஸுக்கு வந்து சாலிபிலிட்டி கரை திறன் குறைவாக இருப்பதனால அதனுடைய பேசிக் நேச்சர் காரத்தன்மை வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கிறது அடுத்து இடைநிலை உலோகங்கள் ட்ரான்ஷின் எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறப்பறோம் இடைநிலை உலோகங்கள்னால் ட்ரான்ஷிஷன் எலமெண்ட்ஸ் ட்ரான்ஷன் எலமெண்ட்டுக்கு என்ன உதாரணம் எடுத்துக்கிறோம் எஃபி எடுத்துக்கிறோம் வாட்டரோடைய ஸ்டீமோடைய ரியாக்ட் பண்ணும்போது எதை கொடுத்துருக்கோம் எஃப்இ த்ரீ ஓஃபர் ப்ளஸ் ஃபோர் கட்சு டூ இந்த எஃப்இ த்ரீ ஓஃபருக்கு என்ன பேர் ஃபெரஸோஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு பேர் அதனால் அல்கலி மெட்டல்ஸாக இருக்கட்டும் அல்கலின் எர்த் மெட்டல்ஸாக இருக்கட்டும் ட்ரான்ஷிஷன் எலமெண்ட்ஸ் இடைநிலை உலோகங்கள்னு சொல்லக்கூடிய ட்ரான்ஷின் எலமெண்ட்ஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை எல்லாம் அது எல்லாமே எதை கொடுக்குதுன்னா ஆக்சைடையும் இது ரெண்டு ஹைட்ராக்சைடை கொடுக்குது அல்கலி மெட்டல்ஸும் அல்கலின் எடுத்து மெட்டல்ஸும் ஹைட்ராக்சைடை கொடுக்குது பட் ட்ரான்ஷின் எலமெண்ட்ஸ் எதை கொடுக்குது ஆக்சைடை கொடுக்குது ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டி என்னது அது அல்கலி மெட்டல்ஸ் அல்கலின் எடுத்து மெட்டல்ஸ் ட்ரான்ஷன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எதாவது லிபரேட் பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் வந்து லெபரேட் பண்ணுது டிஃப்ரென்ஸ் வந்து மற்ற ரெண்டும் எதாவது ஃபார்ம் பண்ணுது ஹைட்ராக்சை ஃபார்ம் பண்ணுது எதாவது ஃபார்ம் பண்ணுதுன்னா ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆனது இல்லை லெட் காப்பர் இந்த மாதிரியான மெட்டல்ஸ் வந்து வாட்டரோட வந்து தே ரியாக்ட் ஒன்லி அட் வெரி ஹை டெம்பரேச்சர் மிதிய மிக அதிகமான பிறநிலையில் மட்டுமே என்ன பண்ணுவேன்னா ரியாக்ட் பண்ணணும் இந்த சில்வர் கோல்டு மெர்க்குரி பிளாட்டினம் இதெல்லாம் வந்து வாட்டரோட என்ன பண்ணுறது கிடையாதுன்னா ரியாக்ட் பண்ணுறது கிடையாது ஈவன் அட் வெரி ஹை டெம்பரேச்சர் மிக அதிகமான பிறநிலையிலும் கூட சில்வர் கோல்டு மெர்க்குரி பிளாட்டினம் இதெல்லாம் வந்து வினைபுரிவது இல்லை அடுத்து கார்பன் சல்ஃபர் பாஸ்பரஸ் இந்த மூணு இதெல்லாம் என்னது நான் மெட்டல்ஸ் அலோகங்கள் எடுத்துருக்குறோம் இது வாட்டரோட ட்ரீட் பண்ணும்போது நோ ரியாக்ஷன் அட் லோ டெம்பரேச்சர் குறைந்த நிலையில் வினை புரிவது இல்லை ஆனால் இதே கார்பன் சல்ஃபர் பாஸ்பரஸ் எல்லாம் ஹை டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ட் வித் வாட்டர் அது வந்து ஹை டெம்பரேச்சரில் மட்டும் ரியாக்ட் பண்ணுது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இந்த கார்பன் சல்ஃபர் பாஸ்பரஸ் மூணுமே நான் மெட்டல்ஸ் அலோகங்கள் அதில் வந்து கார்பனுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இந்த ஓ தடப்பை நான் சிஓ ப்ளஸ் ரசிவிட்டோம் அப்போ என்ன பண்ணுதுன்னா இதை வந்து டீகம்போஸ் பண்ணுது வாட்டரை வந்து வாட்டர் ஃபார்மில் இருந்தாலும் சரி ஸ்டீம் ஃபார்மில் இருந்தாலும் சரி இதை டீக்கம்போஸ் பண்ணு சிதைவடையை செய்து இந்த ஆக்சிஜன்தோடு சேரும்போது கார்பன் மோனாக்சைடும் எதுவும் கிடைக்குதுன்னா ஹைட்ரஜனும் கிடைக்குது அடுத்து வித் ஹேலஜன்ஸ் ஹேலஜனோட இப்படி ரியாக்ட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் அதில் ஒரு பர்டிகுலராக எதெல்லாம் ஹேலஜன்ஸ் ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின் ஆஸ்டைன் இதெல்லாம் வந்து ஹேலஜன்ஸ் இதில் வந்து ஆஸ்டைன் வந்து ஹைலி ரியாக்டிவ் அண்ட் ஹைலி அன்ஸ்டேபிள் ஹை நான் ரேடியாக்டிவ் அண்ட் அன்ஸ்டேபிள் அது வந்து ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின் ஆஸ்டடின் அது ஆஸ்டரின் வந்து கதிரேகத்தன்மையுடையது மிக மிக நிலைப்புத்தன்மை குறைந்தது அதனால் இந்த நாலு மட்டுந்தான் எப்போ ஸ்டடி பண்ணுவோம் ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின் இதை ஸ்டடி பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துருக்கோம்னா குளோரின் எடுத்துருக்கிறோம் குளோரின் வாட்டரோடைய ஹச்ஓஹச் அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம் இப்போது ஹச்சோட ஒரு குளோரின் சேர்ந்தால் நான் ஆகும் இந்த ஓஹச் சியல் சேரும்போது ஹச்ஓசியல் இப்போ ஹைப்போ குளோரஸ் ஆசிட்னு சொல்லணும் ஹச்சோசியல் பேர் வந்து ஹைப்போ குளோரஸ் ஆசிட் இந்த ரியாக்ஷன் வந்து எதுக்கு காரணமாக இருக்குன்னா ஆன்டிபாக்டீரியல் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் வாட்டர் நமக்கு வந்து நம்ம தெரியும் இந்த கார்பரேஷன் வாட்டர் சப்ளைலாம் பண்ணும்போது டேங்கில் என்ன பண்ணுறாங்க ப்ளீச்சிங் பவுட்ரு போடுறாங்க எதுக்காக ப்ளீச்சிங் பவுட்ரு போடுறாங்க இது வந்து இந்த அப்போ இந்த கடைக்கு லிபரேட் ஆகக்கூடிய குளோரின் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடலில் இருக்கக்கூடிய இதில் வந்து ஆக்சுவலாக ப்ளீச்சிங் ஹைப்போ ஆசிட் போட்டிருக்கிறோம் ப்ளீச்சிங் பவுடலேயும் அந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் இது வந்து அந்த ஜேம்ஸோடைய போய் என்ன பண்ணுன்னா டெஸ்ட்ராய் பண்ணும் அதனால தான் வந்து வாட்டர்லாம் என்ன பண்ணுன்னா ப்ளீச்சிங் பவுட்ரு வந்து போடுவாங்க இங்கே வந்து அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் வந்து எதுக்கு காரணமாக இருக்குது ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷன் ஆஃப் குளோரின் வாட்டர் குளோரின் வந்து நீரினுடைய நுண்ணீர் எதிர்க்கும் தன்மை அதில் வாட்டரில் கலந்துருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கார்டிசம்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன காரணமாக இருக்குது அடுத்தது வந்து ப்ளீச்சிங் ஆக்ஷன் ப்ளீச்சிங் ஆக்ஷன் கலரை வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த ரியாக்ஷன் வந்து காரணமாக இருக்குன்னா ஒரு பர்ட்டிகுலர் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கலரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து காரணம் இப்போது பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு வேஸ்ட்டி இருக்குது அப்படியே நம்ம முதல் சாதாரண முறையை ப்ரிப்பேர் பண்ணி வரும்போது ஒரு பழுப்பு கலரில் தான் இருக்கும் அது ப்ளீச் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன மாறும்னா ஒயிட்டாக வந்து மாறும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேஸ்ட்டுமே எப்படி வருது அப்படின்னா ப்ளீச் பண்ணியே வரனாலும் நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கற வாய்ப்பு இல்லை பழைய காலத்தில்லாம் ரெண்டு இதுவுமே இருக்கும் முதல்ல வந்து இந்த லைட்டான பழுப்பு கலரில் இருக்கும் அது ப்ளீச் பண்ணதுக்கப்புறம் ஒயிட்டாக மாறும் ஸோ அந்த ப்ளீச்சிங் ஆக்ஷன் நிறத்தை நீக்குதல் அதுக்கு வந்து எதை பயன்படுத்துனா இந்த ரியாக்ஷன் வந்து பயன்படுது அடுத்தது ஆக்ஷன் வந்து ஃப்ளூரின் நம்ம குளோரின் பார்த்துருக்கோம் அடுத்து ஃப்ளூரின் பார்க்க போகிறோம் இது இது டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுது இங்கே என்ன கிடச்சிருக்கு ஹச் சியல் ப்ளஸ் ஹச்ஓசியில் கிடச்சிருக்கு இங்கே இந்த ஹைட்ரஜன் ஃப்ளோரின் வந்து எதாக மாறுதுனா ஹச் ஆஃப் ஹைரஜன் ஃப்ளோரைடாக மாறி இருக்குது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து வெளியில் போயிருக்கு இந்த மாதிரியான ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு இந்த ஆக்சன் இப்போ என்ன ஆயிருக்கு இந்த ஆக்சிஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டால் ஹச்சுட்டு கிடச்சது இல்லையா அது மாதிரி இங்கே என்ன ஆயிருக்குன்னா ஹைரஜன் இதோட சேர்ந்துட்டு எது வெளியே போயிருக்கு ஆக்சிஜன் வந்து வெளியில் போயிருக்கு இங்கே ஹைரஜன் வெளியில் போயிருக்கு இங்கே வந்து ஆக்சிஜன் வெளியில் போயிருக்கு இது மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும் கார்பன் வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது இது டீ கம்போஸ் ஆகும்போது ஆக்சிஜனோட சேர்ந்து ஹைரஜன் லிபரேட் ஆச்சு ஃப்ளூரின் வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா எது லிபரேட்டாக இருக்குது ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகிருக்கு காரணம் வந்து ஃப்ளோரின் வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் அதனால் ஹைரஜன் வந்து எக்ட்ரா பாசிட்டிவ் இது ரெண்டோட சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா ஹச் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இது எலக்ட்ரோ நெகட்டிவ் எதிர்மின் தன்மையுடையது ஹைட்ரஜன் வந்து நேர்மின்மையுடைய எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆனால் இது ரெண்டு ரியாக்ட் பண்ணி ஹச் ஆஃப் ஆமாட்டு எதை லிபரேட் பண்ணியிருக்குன்னா ஆக்சிஜன் வந்து லிபரேட் பண்ணியிருக்கு அடுத்து சோடியம் கார்பனேட்டோட எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சோடியம் கார்பனேட்டே ரியாக் பண்ணும்போது சோடியம் பை கார்பனேட் ப்ளஸ் எண்ணியோஹச் எண்ணியக்சிங்கன்னா சோடியம் பை கார்பனேட் ப்ளஸ் என்ன கிடச்சிருக்குன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கிடச்சிருக்கு அடுத்து ஆஃபோட்டெரிக் நேச்சர் நீரினுடைய தன்மை ஆம்ஃபோட்டெரிக் நேச்சர் அப்படிங்கிறது என்னென்னா இட் கேன் ஆக்ட் ஆஸ் அன் ஆசிட் எஸ் வெல் ஆஸ் எ பேஸ் அது வந்து உடையதாகவும் செயல்படும் காரத்தன்மையுடையதாகவும் செயல்படும் அதுதான் என்ன சொல்கிறதுனா ஆம்ஃபோட்டெரிக் நேச்சர் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு ஆசிட் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா ஒரு ஹச் பிளஸ் அயான் அதாவது புரோட்டான வந்து என்ன பண்ணணும்னா டொனேட் பண்ணும் பேஸ் என்ன செய்யணும் ஒரு ஹச் ப்ளஸ் ஆகின வந்து அக்செப்ட் பண்ணணும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் இப்போ அமோனியா ப்ளஸ் வாட்ருன்னு போட்டோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு வாட்டரை எப்படி பிரிச்சுக்கலாம் ஹச் ப்ளஸாக ஓஹச் மைனஸாக பிரிச்சுக்கலாம் அந்த ஹச் ப்ளஸ் அமோனியாவுக்கு கொடுத்துருக்கு ஸோ வாட்ரு இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா இட் டொனேட்ஸ் ஏ புரோட்டான் புரோட்டானை வழங்குகிறது அப்போ நான் அது என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் ஆயிரும் இது நேரம் ஓஹெச் மைனஸ் ஆயிரும் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வாட்ரு வந்து இட் டொனேட்ஸ் எ புரோட்டான் அதனால் அந்த இடத்துல எப்படி ஆக்ட் பண்ணுது ஆசிட் ஆக்ட் பண்ணுது புரோட்டானை வழங்குகிறது டொனேட்ஸ் ஹச் பிளஸ் ஏன் அதனால் இது வந்து எப்படி ஆட் பண்ணுதுன்னா ஆசிட்டாக ஆக்ட் பண்ணுது அடுத்தது எஸ்ஐசிஎல் ஃபோர் ப்ளஸ் ஹச் டூ ஓ சார் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹச்எல் எப்படி பிரியும்னா ஹச் பிளஸ்ஸாகவும் சிஎல் மைனஸாகவும் பிரியும் இந்த ஹச் பிளஸ் இங்கே பண்ணால் ஹச் த்ரீ ஓ ப்ளஸாக மாறுது அப்போ இந்த இடத்துல வாட்டர் என்ன செய்ய இந்த ஹச் ப்ளஸ் என்ன பண்ணிருக்குன்னா அட்ராக்ட் பண்ணியிருக்கு கெயின் பண்ணியிருக்கு அப்போ இந்த இடத்துல எப்படி ஆட் பண்ணால் இட் ஆக்ட் பேஸ் அதனால் அமோனியாவோட ரியாக்ட் பண்ணும்போது வாட்ரு எப்படி ஆக்ட் பண்ணுது ஆசிட் ஆக்ட் பண்ணுது வரஸ் கட்சியோட ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் எப்படி ஆக்ட் பண்ணுது இதிலேருந்து ஹச்சியிலருந்து ஒரு ப்ரோட்டானை அக்செப்ட் பண்ணி வந்து ஒரு புரோட்டானை ஏற்று எதா செயல்படுதுன்னா காரமாக செயல்படுகிறது இட் அக்செப்ட்ஸ் எ புரோட்டான் ஸோ இட் ஆக்செப்ஸ் எ பேஸ் எதா செயல்படுதுன்னா காரமாக செயல்படுகிறது அடுத்தது ஃபோர் சிலிக்கான் டெட்ரா குளோரைட் அதோடு என்ன சேர்த்துருக்கோன்னா வாட்ரு சேர்த்துருக்கிறோம் இந்த நாலு ஹச்சும் இந்த நாலு சியல் மீது என்ன இருக்கும் ஃபோர் ஹச்சியல் மீது மீதான அடைச்சிருக்கு எஸ்ஐ இங்கே மீது இருக்க ஓ சேர்ந்து எஸ்ஐ ஓ இப்போ அப்போ சிலிக்கான் டெட்ராக்குலரோட ஸ்டீம் பாஸ் பண்ணது என்ன இருக்குது சிலிக்கன் டை ஆக்சைடும் ஹச்சியலும் கிடச்சிருக்கு அதே மாதிரி பாஸ்பரஸ் பென்டாக்சைடுன்னு சொல்லணும் அதை பென்டாக்சைடு என்ன தான் ஃபைவ்னு வரணும் பி டூ ஓ ஃபைவ் அப்படின்னு வந்துருக்கோம் பி டூ ஓ ஃபைவ் அதனோட டைமர் ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் பி ஃபோர் ஓ டென்னு வரும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடுனால் ஃபார்ம்லாம் வந்து பி டூ ஓ ஃபைவ் ஆக்சிஜனுக்கு வேலன்சி ரெண்டு பாஸ்பரஸுக்கு வேலன்சி அஞ்சு அதனால் பி டூனு வந்துருக்கணும் ஆனால் டைமராக பார்க்கும்போது என்ன வந்திருக்குன்னா பி ஃபோர் ஓ டென் வரும் இதோட வாட்டர் போது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இட் கியூஸ் ஹச் த்ரீ ஃபோர் பாஸ்போரிக் ஆசிட்டாக ஆசிட் வந்து கொடுத்துருக்கு அதனால் இது வந்து ஒரு நான் மெட்டல் காம்பவுண்டோட நான் மெட்டல் குளோரைடோடையோ அல்லது நான் மெட்டலோடைய ஆக்சைடோடைய ரியாக்ட் பண்ணும்போது எதை கொடுத்துருக்குன்னா இங்கே வந்து எதை கொடுத்துருக்கு சிலிக்கன் டை ஆக்சைடு ஹச்சிலையும் கொடுத்துருக்கு இங்கே வந்து பாஸ்போரிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்கு மெனி சால்ஸ் ஆர் கிறிஸ்டலைஸ்டு ஃப்ரம் ஆக்ரோசொல்யூஷன்ஸ் அண்ட் ஃபார்ம் ஹைட்ரேட்டட் கிறிஸ்டல்ஸ் இப்போ என்ன பண்ண பிறோம்னா இப்போ காப்பர் சல்பேட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது சிஎஸ்ஓஃபோர் அப்படிங்கிறது காப்பர் சல்பேட் அதோட அஞ்சு வாட்ரு மால்களில் வந்து அசோசியேட் ஆகிருக்கும் அதை வந்து படிக நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உப்பு கரைசிலி படிகமாக்கும் பெறப்படும் படியங்கள் நீர் நீரேறிய நிலையில் உள்ளன இப்போ உதாரணத்துக்கு பேரியங்குளாரிட கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு பிஎஸ்சிஎல் டூ டாட் டூ வச்சுருவோம் ரெண்டு மாலுக்கள் வந்து இந்த ஹைட்ரேட்டட் ஃபார்மில் இருக்குது அதே மாதிரி காப்பர் சல்பேட் அதோட எத்தனை வாட்டர் மாலிக்கல் அசோசியேட்டாக இருக்குது அஞ்சு வாட்டர் மாலிக்கல் வந்து அசோசியேட்டாக இருக்குது அதனால் ஒரு சால்ட்டை வந்து அதனுடைய வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது அதோட எது அசோசியேட்டாக இருக்குன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அசோசியேட்டாக இருக்கும் தேங்க்யூ